ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மஜாக்கோ கேமிங். ஓகே கைஸ், நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னு இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கைஸ், லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தரமான ரெண்டு டிராகனை பிடிச்சிட்டு வந்தோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆசிட் டைப் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலு, இது அதோட எல்டர் விஷனு. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சேமாக இன்னைக்கும் நம்ம டிராகனை தான் பிடிக்க போகிறோம். ஓகேவா? சரி ஓகே கைஸ், நம்ம டிராகனை பிடிக்க கிளம்பிடலாம். யாரில் போகலாம், இவனில் போகலாமா, இவனில் போகலாம். இவனுக்கு நேமை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் கைஸ், சீ ஸ்மோக். நல்லா இருக்குல்ல பேர், ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகனில் வரும் அந்த ட்ராகன் நேம் அது. ஓகே சரி ஓகே, இவனை ஊற்றிக்குள்ள போட்டுக்கலாம். ஆஹா, இங்கே இருக்காங்க கைஸ் அந்த நாகா. நாகா மட்டுமா கைஸ்? சூப்பர் கைஸ், ட்ரூப் ஏறுது. அப்போ இது மேலே நம்ம ட்ரூப் போட்டுக்கிட்டே இருக்கலாம் போல். இவ்வளோ சீக்கிரமாக இது பிடிச்சிருவோம்னு நானும் எதிர்பார்க்கல. 64 அதில் அவ்வளோ போடுங்க. நம்ம எப்படியா அந்த ஆமையை கொண்டுட்டுனு வச்சிங்களேன், முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இவனை ஓடிட்டாங்க கைஸ், எங்கே போச்சு? டே ஓடிடாத, ஓடாத ஓடாத. நம்ம எடுத்தோன்னே இவனை. ஓகே சூப்பர் கைஸ், கைஸ் இருங்க 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 இருங்க. அந்த நாகா இங்கே சுற்றிட்டுருக்கு. நாகா என்ன டைப்பு? பாம்பு. பாம்பு படம் எடுத்து சுற்றிட்டுருக்கு கைஸ். நாக் அவுட் டைம் தான் கைஸ். பொச்சு 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 பொச்சு, கடிச்சு விட்டான். பிளட் டேமேஜ் வந்துருச்சு. அட்ட டி, நான் அழகாக அவனை டேம் பண்ணலான்னு பார்த்தேன்டா. வயஸ் பாருங்கள், ஹெல்த் பயங்கரமாக குறையுது அவனுக்கு. பிளட் டேமேஜ் பயங்கரமாக கொடுக்குறான் அவன். இருங்க, இப்போ இவன் தான் இப்போ நம்மளுக்கு பிரச்சனை. இவன் இல்லைன்னா அழகாக அவனுக்கு ஃபுட்டு கொடுத்துடலாம். பக்கத்துலேயே நிற்கிறாங்க கைஸ் இவன். ஓகே சூப்பர் கைஸ், அவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். மீட் நிறைய கிடைக்குது, 20 மீட் இருக்கு. இன்னும் கொஞ்சம் குடுகுடுன்னு போயிட்டு மீட் வச்சுட்டு வந்துடும். சூப்பர் கைஸ், இப்போ இவன் டேம் வர வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணி ஆகணும். டேமிங் எஃபெக்டிவ் ரொம்ப கம்மி தான், 19 தானே ஆயிருக்கான். 6 சாப்பிடணுமா இவன் சுத்தம். மட்டன் சாப்பிட்டானா டக்குன்னு ஆயிடுவான், கெபில் சாப்பிட்டானா ஒரே இதில் ஆகிடுவானா. பரவாயில்ல கைஸ், நம்ம டிராகனை வச்சே நம்ம வந்து அன்கான்ஷியஸ் பண்ண வைக்கலாம் போல். அவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டுருமா? வளைச்சி வளைச்சி அடிக்க வேண்டியதான் கைஸ். மேலே கரெக்டாக படுதா? படுது கைஸ். அண்ணா அசரவே இல்லையாவன். ஏய் இவ்வளோ நேரம் உன் மேலே மயக்க மருந்து போட்டுட்ருக்கேன்டா. சர்ற மாதிரி தெரில கைஸ் அவன். போச்சு, நம்ம அழுக்கு பயத்தை காமிச்சிட்டான். புரிஞ்சிருமா, பிடிச்சிருவானா? மயக்க மறந்து ஆகுதா கைஸ்? போடுங்க வேற மாதிரி. இவங்கிட்ட எதா இருக்கா? இவன்கிட்ட இதை பற்றிக்கி நம்மளோட மீட் எடுத்து போட்டு நம்ம வேற எதாவது வேட்டையாடிட்டு வருவோம். ஓகே கரெக்டாக 100 குறைஞ்சவனே சாப்பிடுவான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். போச்சுடா, இது வேற வந்துருச்சா? இப்போ நம்ம இதில் லைனில் வச்சுருக்கணும். வா 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 வா, ஓடு. ஜியோ கடிச்சு விட்ருது கைஸ் செம்மையா. ஓடு, சாவு சாவு. யாருக்கிட்ட? சூப்பர் கைஸ், அச்சு ஜோடு. உன் பேர் இப்படி வச்சிட்டனே, WWW. சரி உள்ளவா, பேர் அவனுக்கு மாற்றிடலாம் அதுக்கப்புறமேட்டு. இவன் ஆச்சு, எவ்வளோ நேரம் ஆச்சு? இது இங்கேருந்து டெலிபோர்ட்டோட எடுக்க முடியுமா? பிக்கப் ஆசம் டெலிபோர்ட்டோட. சூப்பர் ஓகே, டைம் ஆகிட்டான் வா. சூப்பர் அடி, 161 இருக்கியா? மொத்தத்தையும் சாப்பிட்டாங்க கைஸ். சரி ஓகே, நம்ம கிளம்பிடலாம். ட்ராப் வைக்கிறது பிரச்சனை, திடீர்னு எவனா பின்னாடி வந்து அடிச்சிட்டானா என்ன பண்ணுறதுன்னே யோசிக்க எடுத்தா இருக்குது கைஸ். ட்ராகன் விட்டு கீழே இறங்கிறதுக்கே இப்போ பயமாக இருக்குது. சரி தீக்கிரமாக இறங்கி ட்ராப் வச்சிடலாமா? சரி உரமாக நிற்போம். இறங்கிட்டேன் இல்லை கைஸ். கிட்ட வரல, ஹெல்த்து 8000 தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. இறங்கி எப்படி ட்ராப் வைக்கலாமா வேணாமான்னு யோசிச்சு உட்காந்துருக்கேன் நான். ஆ அட்டாக் பண்ணிட்டான்ல, ஓடு ஓடு. நான் நீயா நானு பார்த்துக்கலாம் வா. நீ அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஆல்ஃபா கொன்னா என்ன தான் கிடைக்குதுன்னு பார்க்கலாம்.
ஓடுங்க, ஓடு. இன்னும் கொஞ்சம், இன்னும் ஒரு அடி வாங்கிட்டு காலி ஆயிடு. செத்துப்போ, செத்துப்போ. கைஸ் என்னாச்சு நம்மளால? ஆ, அத்தனை பார்த்தேன், முடிச்சு விட்டாச்சு கைஸ். ஆல்ஃபாவான் போட, சல்ஃபர் எவ்வளோ கிடைக்குது பாருங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வச்சுங்களா, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை திறந்து விட்டுரும். இவ்வளோ பெரிய இடம் பத்தாது. இருங்க, தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எங்காளுக்கே புட்டானா பொச்சிரா. ஏய், அவனை கொண்டுடாத பூச்சி கைஸ். என்ன கொண்டுடுவாங்க போல கைஸ். இவன் வா வா வா, உள்ள வா, உள்ள வா, உள்ள வா, பார்த்துக்கலாம் வா. இப்போ நம்ம உள்ளே போடுறதுனா இப்போ எனக்கு சேடில் போயிட்டுருக்கோம். சரி ஓகே, என்னடா தலையை மட்டும் உள்ளே விடுறா, உள்ள வாடா. லைட்டிங் ட்ராகன் உள்ள வா பார்ப்போம். புழுதி கிளப்புறாங்க கைஸ். இவன் ஓடு, வாங்கு. குரூப் கம்மி தான் கைஸ். இவன் வா 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 வா, அப்படியே உள்ள வா கைஸ். சுச்சோ, உள்ளே வரமாட்டேங்கிறாங்க கைஸ். இவன் ஏய், இங்கேருந்தே அடிப்போம். உள்ளே வந்தால் ஈஸியாக முடிச்சிடலான்னு பார்த்தேன். இப்போ திடீர்னு அவன் கொஞ்சம் இது வாங்கிட்டானா ஓடிடுவான், அதான் பிரச்சனை. மூணு மீட் சாப்பிட்டா போதுமா இவனுக்கு? ஓடிடுவான்னு நினைக்கிறேன் கைஸ். இவன் இப்போ விரட்டிக்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். நம்மகிட்ட விரட்டிட்டு போகிற மாதிரி நம்ம காஸ்டியூம் எடுத்துகிட்டு வரலையே. அப்படியே பொத்துன்னு இங்கேயே மயங்கி விழுந்துட்டானா பரவாயில்ல, விழுந்துருவான் தான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு அடி விழுந்துச்சுன்னா விழுந்துருவான். சூப்பரு, எனக்கு தெரிஞ்சு டைமிங் எஃபெக்டிவ் 100%லேயே பிடிச்சிடணும். சூப்பர் கைஸ், நம்ம அயன் பில்லியை பிடிச்சாச்சு. சேடல் வேணுமே, சேடல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அயன் பில்லி, நீ உள்ளவா. எத்தனை நம்மளை இப்போ துரத்திக்கிட்டு வருது? அச்சுச்சோ, நிறைய துரத்திக்கிட்டு வருது. சரி, அது ஒரு பக்கம் துரத்திட்டே வரட்டும், நம்ம கம்முன்னு போயிடலாம். லைட்டிங் எல்ட்ரா டிராகன், லைட்னிங் டார்க்கு, லைட்னிங் ஓவின். கேஸ் வைக்க முடியுது. தள்ளியில் இது இங்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அவ்வளோதாங்க கேஸ், சூப்பரு. இங்கேயும் ஒரு ட்ராப் ஒன்று ரெடி பண்ணியாச்சு. ரெண்டா, ரெண்டு ஆல்ஃபாலாம் தாங்காது. அப்போ உள்ளவா, உள்ளவா. கைஸ் என்ன நடக்குது? ஐயோ, பேரலைஸ் ஆகிட்டேங்க கைஸ். வெளியே போடா, வெளியே போடா, வெளியே போயிடுறா. எப்படியா வெளியே போயிடுறா? சூப்பர், எப்படியோ வெளியே போயிட்டேன். போதும், ட்ராப்பில் மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அவன் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டான், மாட்டிக்கிட்டாங்க கைஸ். என்ன பிரச்சனைனா, மற்றபடி வேறு எந்த டிராகன் நம்மளை அட்டாக் பண்ணலாம் ஓகே. அதிருது கைஸ், இந்த ஷேக்னஸை குறைக்கணும்னு நினைக்கிறேன். ஷேக்னஸை குறைக்கிறதுக்கு எதாவது ஆப்ஷன் இருக்கும். இருங்க வரேன், ஷேக்னஸ் குறைக்கிறதுக்கு எதாவது ஆப்ஷன் இருக்கா? ஷேக்கே கிடையாது, போடா. சும்மா ஷேக் ஆகுது பயங்கரமா. 11,000ஆ? நான் எப்படா இவனை அடிச்சு பிடிக்கிறது? அவன் பாட்டு வெளியே கடிச்சிட்டு இருக்கான், நான் பாட்டு இங்கே அடிச்சிட்டு இருக்கேன். முடிஞ்சிச்சு கைஸ், போடு. விழுந்துட்டான். ஒரே மாதிரியே இருக்கானு, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். லைட்னிங்கு, ஆசிடு எல்லாம் கொஞ்சம் ஒரே மாதிரியே இருக்கானுங்க. போடுங்க, சூப்பர். வேற மாதிரி டைம் ஆயிட்டாம் பாருங்க. இவ்வளவோ, சரி கைஸ். இந்த சைடு எங்கேயாச்சும் இருக்கான்னு தேடி பார்ப்போம். இங்கெல்லாம் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, அதெல்லாம் எம்டி லேண்டு தான். பட்டு இங்கே இன்னொன்று, அந்த கலர்ஃபுல்லான ஒரு ட்ராகன் ஒன்று பார்த்துமே, அது இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி பிடிச்ச லைட்டிங்கோட அது கொஞ்சம் பவர்ஃபுல்லு. நீ குட்டி ட்ராகன் கிடையாதா?
என்னது அவ்வளோ தூரம் போயிட்டான், கூட கரெக்டாக விழுந்துதா அட்டி, இந்த அட்டி கூட கரெக்டாக விழ மாட்டேங்குதே. இவன் கொஞ்சம் நல்லா இருக்கான் பார்க்கறதுக்கு, இவ்வளோ பேர் இங்கே போயிட்டாங்க கைஸ் விலைக்காவது. வா செம்ம அடி அடிச்சிட்டாங்க கைஸ், நம்ம டிராகன் கதி கலங்கிட்டான். போச்சு, இப்போ நம்ம கரை தப்பணும். இப்போ தண்ணி எவ்வளோ பியூராக இருக்கு, ஒரு டைனமும் கிடையாது. எங்கே போச்சு அது, அங்கே ஓடி போச்சு கேஸ் அது. இந்த லைட்டிங் ட்ராக்னு எப்படியாச்சும் பிடிச்சவனுமே. இப்போ நம்ம ஒட்டின்ட்டு போய் விட்டுதா, வா 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 அப்படியே கிழவா கிழவா கிழவா. என்னடா இது, மறுபடியும் போயிடுச்சு கேஸ் எட்டை. இருங்க, இதுக்கு ஒரு ஐடியா ஒன்று பண்ணலாம். நம்ம வீட்டுக்கு போயிட்டு குட்டி சேடல் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே கேஸ், நம்மளால இவனுக்கு இவன் தான் கரெக்டாக இருப்பான். எங்கேயா போச்சு அது, இங்கேயே ஓடிட்டாங்க கேஸ் மறுபடியும். நம்ம குட்டி டிராகன் மாதிரி எவனுமே வரமாட்டானுங்க, இவன் தான் கரெக்ட் எல்லாருக்கும். ஆ வா வா கிட்ட, அச்சுச்சோ போச்சு காய்ஸ் போச்சு காய்ஸ் போச்சு காய்ஸ் போச்சு காய்ஸ் போச்சு காய்ஸ். பொச்சுரா 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 பொச்சுரா, கொஞ்சம்டா கொஞ்சம் அப்படியே ஓடிட்டு பார்ப்போம். என்ன இவ்வளோ ஸ்லோவாக ஓடுறான் போச்சு, அவங்கிட்ட அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம், என்கிட்ட கொஞ்ச நேரமா. போச்சு கேஸ் கொண்டுடுவான்னு நினைக்கிறேன். இதுதான் ஸ்மார்ட் வழி, இதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன். முடிச்சு விட்டானா மறுபடியும் இங்கேருந்தே வந்துடலாம்ல, முடிச்சு விட்டான் பாருங்க நினச்சேன். வாடா 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 வாடா, அச்சுச்சோ என்ன கேஸ் ஒரே இதில் இவ்வளோ அடி விழுந்துடுத்து. டே 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 டே, அவன் கிட்ட போகுதா, அவங்கிட்ட போவாத. பாப்பாப்பா அப்படியே உள்ள குச்சுரா, எலும்புலாம் உடஞ்சி போச்சு. இன்னும் ஒரு வாட்டி அடிச்சா சோழி முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன், நினைச்சா சோழி முடிஞ்சிடுச்சு. எத்தனை வாட்டி செத்தாலும் சரி காய்ஸ், இன்னைக்கு அத்தனை லைட்டிங் ட்ராகனா நானான்னு ஒரு கை பார்க்காம விடுறது கிடையாது. வாடா வாடா வாடா, வச்சுச்சோ உள்ள போயிட்டாங்க காய்ஸ் அவன். வாடா நீ நிடே, நீயா நானான்னு ஒரு கை பார்த்தலாம் வாடா. என்னோட குட்டி டிராகன்லேயே உன்னை கதையை முடிக்கிறேன் வா. உன் பின்னாடி முன்னாடி போனாதானே பிரச்சனை, ஸ்மார்ட் ப்ளே பண்ணுறியா நீனு. ஐயோ பட மாட்டேங்குது கைஸ், ஓடு சூப்பர் அடி. அவன் கிட்ட போனதானே, போச்சுரா 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 போச்சுரா, ப்ளேஸ் பண்ணி விட்டுறா கைஸ், சூப்பர் கைஸ் போச்சு. ஏன் இவ்வளோ ஸ்லோவ் ஆயிட்டான், போடுங்க வேற மாதிரி போடு. டிராகன் மில்க்லாம் கிடைக்கிறக்கா, சூப்பர் கேஸ் டேம் ஆகிறான். ஆனால் பார்த்தா நம்மக்கிட்டே மோத முடியுமா,
வேற மாதிரி டிராகன் கைஸ். எத்து போச்சா? சாவல் இல்ல, ஏம் ஆயிடுச்சு கைஸ். இவ்வளோ ஸ்பீடா போடுங்க. எத்தனை வாட்டி என்னடலாம் பண்ணா இவன். சேடல் ஏதாவது போட முடியுதா? நார்மல் சேடல்லாம் கிடையாது போல கைஸ். வீட்டில் போயிட்டு சேடல் செஞ்சுக்கலாம். இவனையும் எடுத்துட்டு போயிடலாமா? இருந்தாலும் சும்மா போகக்கூடாது, இவனையும் ஏதாவது ஒன்று டார்ச்சர் பண்ணி விட்டு போயிடணும். புச்சு 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 முடிச்சு விட்டாங்க கைஸ். வாழ் வராங்க, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. கம்முன்னு போயிருக்கலாம், டக்குன்னு நம்மள பேரலைஸ் பண்ணி கேட்டு தள்ளிட்டான். சோழி வச்சு வச்சு கொண்டுட்டாங்க கைஸ். நம்ம வைப்பட்ராகனை செம்ம டிராகன் கைஸ் அவன். ஐயோ பயங்கரமா டிராவல் டேமேஜ் பண்றான் கைஸ் இவன். வா உள்ள வா பாப்போம், உள்ள வா உள்ள வா. மாட்டிக்கினையா என்னோட டிராகனையா கொண்ண? என் டிராகனையை கொண்டுட்டாங்க கைஸ் அவன். அவனை சும்மும் ஓட மாட்டேங்க கைஸ். என்னோட டிராகனை கொண்டு விட்டாங்க கைஸ் அவன். வைப்பர் டிராகனுக்கான ரிவெஞ்சை வாங்கணும் கைஸ். ரிவெஞ்சை நம்ம கொஞ்சம் தள்ளி நின்னே வாங்கிடுவோம். எவ்வளோ இவனுக்கு பவரு பரவாயில்ல கைஸ். நம்ம இவன் கொஞ்சம் இது அடிச்சு விட்டு போயிட்டதுனால எனக்கு இதுவாயிருக்கு. நம்மகிட்டதான் இன்னொரு கன்று இருக்குல்ல, பிரச்சனை கிடையாது. இது விட்டா அந்த கன்று வழக்கம் போல தான். 20,000 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம இது பண்ணிக்க போகிறோம். இது என்ன கிளிச்சில் மாட்டிக்கிட்டான் நம்ம? கரெக்டாக அந்த டைமில் கதுவும் மூணுனதுனால இந்த சம்பவம் நடந்துருச்சா? கொச்சி கைஸ், இன்னும் ஒரு வாட்டி அவன் லைட்னிங் விட்டானே என் கதை முடிஞ்சிடுச்சு. அங்கே வருங்க, லைட்னிங் விட்டான் நான் தப்பிச்சிக்கினேன். ஓடுங்க, தலையிலே அடிக்கிற பாருங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னும் 7,000 போட்டுன்னா அவன் கதையை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் இதேமாதிரி அடிச்சு 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 ஒன்று பிடிச்சிட்ருக்குங்க கைஸ். நம்ம ஒவ்வொரு வாட்டி டிராகன் பெரிய டிராகன் பிடிக்கும் போதும் ஏதாச்சும் ஒன்று இழப்பு நம்மளுக்கு வந்துடுது. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பச்சைக்கிளியும் டெரடாவனையும் இழந்தோம். இந்த வாட்டி நம்மளோட மெயின் டிராகனே இழந்துட்டோம். இருந்தாலும் மறுபடியும் போயிட்டு வைப்பு டூத் பிடிக்கணும் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படியாச்சும் பிடிச்சிட்றான், எப்படிலாம் ஆஃப்லைன்லேயாச்சும் பிடிச்சி வச்சிட்றான் அவனை. நாளைக்கு இப்போ தான் பயம் வந்திருக்கும், ஓடுறோம் பாருங்க. அந்த சைடு ஒப்பட முடியலன்னு இப்படி இப்படியும் வந்து தவிச்சிட்ருக்கான். என்னோடய வைப்பட்டூத்தை கொண்டுட்டலடா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா உன்னை. இன்னும் 2 பட்டினா விழுந்துடும்னு நினைக்கிறேன். ஓ விழுந்து சூப்பர் கைஸ், பிடிச்சாச்சு. வாடா வாடா லைட்னிங் ட்ராகன் வாடா. அவனை அநியாயமாக கொண்டுட்ட, இப்போ வந்து அப்படியே பார்க்குற வந்து சிரிச்சுக்கிட்டே ஓடு. ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பிடிச்ச டைனோசரோட பவர்ஸ் ஒன்று எப்படி டிஸ்லாம் இன்றைக்கி நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். நம்ம பின்னாடி ஒருத்தன் இருக்கிறோம் பாருங்க. ஆனால் நம்ம தேவையில்லாமல் ட்ரை பண்ணி பார்த்தோம், பட் பரவாயில்ல இவன் கிடச்சிட்டான், அதுவே கொஞ்சம் நல்ல விஷயந்தான். ஃபஸ்ட்டு யார் ஆரம்பிக்கலாம்? இவனுக்கு ரெண்டு பேருக்குமே நம்ம சேடல் செய்யணும். ஸோ சேடல் செஞ்சிட்ட பிறகு இவனுங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் செகண்ட் வீடியோவில் இவனுங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோவில் வேணாம், இந்த ரெண்டு வீடியோவில் இவனை தீக்குள்ளத்துக்கு போட்டுடலாம். நம்மளோட பிடிச்ச டைனோ எல்லாமே செத்து போயிடுச்சு கைஸ். ஓகே இப்போ நம்ம இந்த லைட்னிங்கிலேருந்து ஆரம்பிப்போம். ஓகே நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வெயிட் கம்மியும் வெயிட்லேயே இதில் பறக்கலாம். நம்ம லைட்னிங் டிராகன், குட்டி லைட்னிங் டிராகன் செம்ம கைஸ். இவனும் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக பறக்கிறான். இவன் சூப்பர் கைஸ். இவனும் அந்த மாதிரி நம்மளோட இந்த டிராகன் மாதிரி தான் கைஸ். குட்டி டிராகன் இருந்தாலும் நல்லா ஃபாஸ்ட்டாக பறக்கிறான். ஸ்டாமினா தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸ்டாமினா அப்பப்போ ஏற்றி விட்டுக்கலாம்.
இருந்தாலும் அந்த ட்ராகன் மாதிரி வராது கைஸ். அந்த ட்ராகன் வச்சு நம்ம ஈஸியாக வந்து அன்கான்ஷியஸ் பண்ண வைக்கலாம். பட் இது கொஞ்சம் இது தான். இதுவும் சூப்பர் கைஸ், நல்லா ஃபாஸ்ட்டாக பழகிறான். கண்ட்ரோலிங்க்லாம் வேறு மாதிரி இருக்குது. டக்கு டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணலாம். நல்லா குட்டி ட்ராகனால கொஞ்சம் நல்லாயிருக்கு. மற்றபடி பெருசாக எக்ஸ்ட்ரா பவர்ஸ்லாம் கிடையாது, அதே பவர் தான். ஓகே, இன்ஸ்டபிலன்ஸ் ஸ்டாமினாவா கைஸ்? இவன்ட்டு ப்ளூ கலரில் விட்றாங்க கைஸ், அந்த இடத்துல பாருங்களேன். ஆனால் எதுவும் மாட்டலை. ஸ்டாமினா கொஞ்சம் இவனுக்கு இதுவாக தான் இருக்குது. இருங்க, ரெடான்கிட்ட ட்ரை பண்ணலாம். இதுதான் டப்பி பீஸு. ஓடுங்க, டேமேஜை பாருங்கள். 800 ஒரே இதில் கொண்டுட்டாங்க கைஸ் அவனை. கொல்லையே, கொல்லலாம்னு நினைக்கிறேன். இருங்க வர, செத்து போயிட்டானா அவன்? ஆமாம், செத்து போயிட்டான். அடா பாவி குலகாரா, என்ன தான் கொண்டன்னு பார்த்தா அவனையும் கொண்டுட்டியா? ஆனால் ஸ்லோவாக பறக்கிறானு கைஸ். ஓகே, இதோட பவர் பார்த்தாச்சா? ஸோ நம்ம பிக் பாயை கடைசியாக பார்க்கலாம், இவனை பார்த்துக்கலாம். ஊடு சூப்பர் பவர் கைஸ், பெரிய ட்ராகனாக இருந்தாலும் செம்மையாக இருக்கிறான் பறக்கிறதுக்கு. சூப்பராக இருக்கான்ல. ஓடுங்க, லைட்னிங் வேறு மாதிரி. நம்மகிட்ட லைட்னிங் ட்ராகன் ஓகே, இங்கே கூட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம ட்ராகன்ஸை நிறுத்துறதுக்காகவே இந்த இடத்த நான் ரெடி பண்ணேன். ஓகே, சூப்பராக இருக்குல்ல. மற்றபடி எதுவும் இல்லை, நார்மல் தான். நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கிறான். மற்றபடி எல்லாம் லைட்னிங் ட்ராகனும் இதுவும் சேம் தான், பெருசாக கிடையாது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, அவ்வளோதான். ஸோ நம்ம ஃபைனலாக நம்மளோட குலகாரன், நம்மளோட ஃபேவரட் ட்ராகனை கொன்னவன். செம்ம ஃபாஸ்ட் கேசிவன், கொஞ்சம் பவர்ஃபுல் இல்லை, ஹை லெவல் வேற. ப்ளூ கலர் ட்ராகன் வருங்க, வன்மை தக்கிற மாதிரி ப்ளூ கலரில் செம்ம கைசிவன். ஆனால் ஸ்பீடாக இருக்காங்க கைஸ். நம்ம இதுக்கு முன்னாடி இப்போ பிடிச்சோம் பார்த்தீங்களா, ஆசிட் ட்ராகனே, அவனோட இவன் கொஞ்சம் ஸ்பீடு கைஸ். அவன் க்ரீன் கலர்னா இவன் ப்ளூ கலர், ப்ளூ அண்ட் வைலெட்டு. சரி, எதுக்கிட்ட வம்பு இழக்கலாம்? ட்ரைக்கு ட்ரை கிட்ட ஒன்றுட்டான் கைசிவன். இருங்க வரேன், இந்த என்போஸ் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கானே. போடு, கதையை முடிச்சு விடு. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்க சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.